ஒவ்வொன்றுமே. அதே போல ஏதாவது ஒன்று நீங்கள் புரியவில்லை என்று கேளுங்கள், உடனே ஆசிரியர் சொல்வார், அதை திருப்பி திருப்பி 5 தடவை எழுது அல்லது 5 தடவை வாசி. நான் தானே எனக்கு புரியவில்லை என்று சொல்கிறேன், அதுக்கு பிறகு திரும்ப திரும்ப எழுதினால் எப்படி எனக்கு புரியும்? இது இந்த குழந்தையினுடைய சந்தேகம். இது வரிசையாக இந்த வகுப்பறையில் நடக்கக்கூடியது, பள்ளிக்கூடங்கள் நடக்கக்கூடியவை எல்லாமே இந்த குழந்தைக்கு சற்றும் பொருத்தமில்லாததாக இருக்கின்றன. இனி என்னதான் செய்வது? அப்படியானால் இந்த இயற்கையில் கற்ற சூழல் எப்படி? இந்த குழந்தை முட்டாள்தனமானது அல்ல. இயற்கையை கூர்ந்து கவனிக்கிறது, அது ஏதோ நினைக்கிறது, தேடி பார்க்கிறது, கண்டுபிடிக்கிறது. இப்படி கற்ற ஒரு குழந்தை வகுப்பறைக்குள் வந்து ஏன் கற்க முடியவில்லை என்று யோசிக்கும் போது, வகுப்பறை சூழல் எல்லாம் அந்த இயல்பான கற்றல் முறைக்கு ஒவ்வாததாக, ஏற்றுக்கொள்ளப்படாததாக மாறிவிடுகின்றன. அப்படியானால் அது எப்படி திரும்ப கொண்டு வருவது என்று பார்த்தால், அந்த இயற்கையான கற்கும் சூழலை, நேச்சுரல் லேர்னிங் சிச்சுவேஷனை நாம் கொஞ்சம் அலசி பார்க்க வேண்டும். ஒன்று, அங்கு ஒரு விருப்பம் ஏற்படுகிறது. ஒரு பட்டாம்பூச்சி பறப்பதை பார்க்கும் குழந்தை அதன் பின்னால் செல்கிறது, யாருடைய கட்டாயம் இல்லாமலே. அது விருப்பம், அந்த ஆர்வம் ஏற்படுகிறது. ஆர்வம் ஏற்பட்டு விட்டால் அடுத்தது அதை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அடுத்தடுத்து கேள்விகள் வருகின்றன. அதில் ஈடுபட்டு தன்னை மறந்து அந்த செயலில் ஈடுபடுகிறது. அப்படி தன்னை மறந்து அந்த செயலில் ஈடுபடும் பொழுது ஒரு யுகம் கூட ஒரு நொடி போல் மாறும். அதே போல் ஆனால் அதே நேரத்தில் ஒரு திணிக்கப்பட்ட வேலையை, உங்களுக்கு விருப்பம் இல்லை ஆனால் யாரோ சொல்லி நீங்கள் அந்த வேலையை செய்தால் அது எப்படி இருக்கும்? ஒரு நிமிடம் கூட ஒரு யுகம் போல் நீண்டு உங்களுக்கு தோன்றும். இதைத்தான் பிரபல கிரியேட்டிவ் எக்ஸ்பர்ட் கென் ராபின்சன் சொல்கிறார் தி எலமெண்ட் என்ற புத்தகத்தில். நீங்கள் எப்போது உங்களை மறந்து நீங்கள் ஒரு செயலில் ஈடுபடுகிறீர்களோ அந்த செயலில் மட்டும்தான் உங்களுடைய முழு திறமையை காட்ட முடியும். அப்படியானால் இந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடத்தை விரும்ப செய்வதற்கு முக்கியமான வேலை என்ன? அந்த குழந்தை இந்த பள்ளிக்கூடத்தை விரும்ப வேண்டும். அப்படியானால் விருப்பம் என்றால் என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. எப்போது ஒரு குழந்தை ஒரு செயலை விரும்புகிறது? நாங்கள் பார்த்தோம், கிரிக்கெட்டை குழந்தைகள் விரும்புகிறார்கள், கால்பந்து ஆட்டத்தை விரும்புகிறார்கள், கார்ட்டூன் படங்களை விரும்புகிறார்கள், திரைப்படத்தை குழந்தைகள் விரும்புகிறார்கள். ஏன்? மிக மிக ஆழமாக கேட்டு கேட்டு சென்றால் அதில் முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி அந்த விளையாட்டுகளில் உண்டு. இப்போது உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கப் போகிறேன் என்று சொல்லி, இதில் நிச்சயமாக இந்த கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறும், நீங்கள் அந்த விளையாட்டை பார்க்க வாருங்கள் என்று சொன்னால் யாராவது நாம் அந்த விளையாட்டை பார்க்க போவோமா? தெரியாதது. கடைசி பந்து வரைக்கும் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. கடந்த முறை நடந்த டெஸ்ட் உங்களுக்கு தெரியும், 121 ரன்கள், 8 விக்கெட் என்று தோற்று போகும் என்று எல்லாம் இருந்தவர்கள் லட்சுமண் வந்து கை தூக்கி விடுகிறார். அது எல்லோருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு, மகிழ்ச்சி. அது எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்கும் போதுதான் அந்த இடத்தில் ஒரு விருப்பம் ஏற்படுகிறது. ஆனால் பள்ளிக்கூடத்திற்கு வாருங்கள், எல்லாமே எதிர்பார்க்கக்கூடியது. ஆசிரியர் வருகிறார், பையை வைக்கிறார், பதிவேட்டை விரிக்கிறார், எல்லாவற்றையுமே இந்த குழந்தைகளால் கண்டுபிடிக்க முடிகிறது. சோ அங்கு எங்கு விருப்பம்? விருப்பம் என்பதே இல்லை. அதனால் மண்டே மார்னிங் சிக்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் எல்லா குழந்தைகளுக்குமே உண்டு. ஒரு குழந்தையாவது எப்போதாவது இந்த 4 மணிக்கு பள்ளியை விட்டு உற்சாகமாக வீடு வருவதை போல யாரும் பள்ளிக்கூடத்திற்கு சென்றதே இல்லை. 4 மணிக்கு பாருங்கள், நீங்கள் எவ்வளவு உற்சாகம் தெரியுமா? ஹோ என்ற இறைச்சலோடு விட்டு விடுதலையாகி வானில் துள்ளி தெரியும் அந்த சிட்டுக்குருவிகளைப் போல அந்த குழந்தைகள் அந்த பள்ளி வளாகத்தை விட்டு ஓடி வருவதை பார்க்க வேண்டும். அப்படி ஒரு பள்ளி 10 மணிக்கு யாராவது வருகிறார்கள் அந்த குழந்தைகள் உற்சாகத்தோடு என்றால் இல்லை. விருப்பம் என்றால் எதிர்பாராதது நடக்க வேண்டும். ஆனால் பள்ளிக்கூடங்கள் எதிர்பாராதது நடப்பதற்கான வாய்ப்பே இல்லையே, என்ன செய்வது? அப்படி யோசிக்கும் போதுதான் எங்களுக்கு ஒரு திட்டம் தோன்றியது. ஏன் நமக்கு இந்த எதிர்பாராத நிகழ்ச்சிகள் சொல்லக்கூடிய, இந்த குழந்தைகள் விரும்பக்கூடிய அதே உத்தியை, அதே டெக்னிக்கை ஏன் நம் வகுப்பறைக்குள் கொண்டு வரக்கூடாது என்ற கேள்வி எழுந்த போதுதான் எங்களுக்கு இந்த நீள்கதை பாடத்திட்டம் என்பது மனதில் வந்தது. நீள்கதை என்பது ஒரு வருடம் முழுவதும் ஒரு பாடத்திட்டம். அந்த பாடத்திட்டத்தில் பல கதாபாத்திரங்கள் இருப்பார்கள், நிகழ்ச்சிகள் நடக்கும், மாறி மாறி வரும். ஒரு சில எடுத்துக்காட்டுகள் சொல்கிறேன். ஒரு பெண் ஒரு பாத்திரத்தை திறக்கிறாள் பசியோடு. அந்த பாத்திரத்தில் ஒரு எறும்பு கடிக்கிறது. அந்த எறும்பு கடித்தவுடனே இவளுக்கு கோபம் வருகிறது, எறும்பை கொல்ல நினைக்கிறாள். அந்த எறும்பு பேசுகிறது, ஏய் இது என்னுடைய உணவு, நீ ஏன் அதை எடுத்தாய்? உடனே இவள் சொல்கிறாள், இல்ல இல்ல, இது என்னுடைய உணவு, என் அம்மா உழைத்து கொண்டு வந்தது. அவர்களுக்கு 2 பேருக்கும் போட்டி நடக்கிறது. அந்த போட்டியில் அந்த பெண் தோற்று விடுகிறாள், எறும்பு வெற்றி பெறுகிறது. எப்படி என்று கேட்டவுடனே இந்த குழந்தைகளுக்கு பல வகையான பதில்கள் வருகின்றன.
அந்த பதில்கள் வந்த பிறகு பல வகையான பதில்கள் வந்தாலே அங்கு ஒரு ஆர்வம் ஏற்படும், யார் சொன்ன பதில் சரி என்று. அந்த நேரத்தில் இந்த ஆசிரியை இந்த கற்றல் அட்டைகளை கொடுப்பார்கள். அப்போதுதான் நான் சொன்னது சரியா அவர் சொன்னது சரியா என்று நடக்கும். உண்மையான ஒரு வாசிப்பு அங்கே நடக்கிறது. நாங்கள் எப்படி சொல்வோம் தெரியுமா வாசிப்பை? கருப்பு மை புரண்ட எழுத்துக்களுள் புதைந்திருக்கும் புதையலை கண்டுபிடிப்பதே வாசிப்பு. ஆனால் இங்கு பாடப்புத்தகம் கிடைத்தவுடன் என்ன நடக்கும்? இந்த குழந்தையே ஒரு முறை அந்த கதையை வாசித்து விடும். அதற்கப்புறம் இந்த பேராசை படித்த பெற்றோர்கள் அப்போதே சொல்லிக் கொடுக்க தொடங்கி விடுவார். அதற்கு முன்பு இந்த டியூஷன் ஆசிரியர் வேறு என்ன செய்வார்? அவர் கேட்பார் தெரியுமா, வகுப்பில் எந்த பாடம் நடக்கிறது? ஏழாவது பாடமா? அப்படியானால் நாம் ஒரு காரியம் செய்வோம், எட்டாவது பாடத்தை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன், தெரியுதா? அப்படி சொல்லி மூன்று முறை நடந்து நாலாவது முறை இந்த பள்ளிக்கு வரும்போது அங்கு இந்த ஆசிரியர் அதே பாடத்தை நாலு முறை விளக்கி சொல்வார். இது கேட்டு கேட்டு சலித்து போன அந்த குழந்தையிடம் மறுபடியும் படி படி என்றால் எப்படி படிப்பு வருவது? அதே போல இந்த நீண்ட கதை போகுது. அந்த எறும்பும் அந்த குழந்தைகளும் நண்பர்கள் ஆவார்கள். அவர்களிடத்தில் பல நிகழ்ச்சிகள் நடக்கும். இறுதியாக இந்த எறும்பு படையோடு அந்த நண்பர்கள் ஒரு குட்டியானை பட்டாளத்தையே அந்த காட்டில் இருந்து விரட்டும். சோ குழந்தைகள் அவ்வளவு ஆர்வமாக, இதுதான் ஒரு நாள் பள்ளிக்கு வராத குழந்தை அடுத்த நாள் ஆசிரியரிடம் சென்று அந்த கதை அட்டையை வாங்கி அதில் என்ன கதை என்று படிப்பதற்கான காரணம் இந்த ஆர்வம் தான். காய்ச்சல் வந்த குழந்தையும் அந்த ஒரு பிரிவேளை மட்டும் நான் வகுப்பில் இருந்து அந்த கதை எங்கே போகிறது எப்படி போகிறது என்று தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டதும் அதனால் தான். சோ இந்த நீள்கதை பாடத்திட்டம் என்பது இப்போது மிகவும் வெற்றிகரமாக இருக்கிறது. அந்த வெற்றி எப்படி தெரியுமா என்றால் இயல்பான கற்றல். அந்த இயல்பான கற்றல் என்பது என்ன? உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அல்லது ஒரு 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 ஆர்வம் ஒன்று வந்துவிட்டால் நீங்கள் பலதும் ஊகிப்பீர்கள். இப்போதும் நீங்கள் நடப்பும் இப்போதும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அடுத்து அவர் என்ன பேச போகிறார், அது எப்படி இருக்கும் என்று உங்கள் மனதில் ஒவ்வொரு ஊகம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த டெட் கான்பரன்ஸுக்கு வருவதற்கு முன்பே இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று ஊகம் இருக்கும். அந்த ஊகம் ஏற்பட்டு விட்டால் நீங்கள் கம்பேர் செய்வீர்கள், ஒத்து பார்ப்பீர்கள், அதுடன் இதுடன் எப்படி சரியாக இருக்கிறதா இல்லையா. இங்குதான் லேர்னிங் தொடங்குகிறது, கற்றல் தொடங்குகிறது. ஆனால் பள்ளியில் எல்லாவற்றையும் விளக்கி 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 சொல்லி இந்த குழந்தைகள் ஆமாம் போடும் தலையாட்டி பொம்மைகளாக மாற்றிவிட்டோம். அது மிக மிக மோசமான ஒரு இது. நாம் இந்த குழந்தைகளுடைய இயல்பான கற்றல் முறையை நாம் கொன்று விடுகிறோம். இந்த பள்ளிகள் ஏன் கொன்று விடுகிறோம் என்றால் குழந்தைகளுக்கு அங்கு செய்வதற்கு எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் யார் செய்கிறார்? இந்த ஆசிரியரே செய்து விடுகிறார். எனவே தேடுவதற்கு, கண்டுபிடிப்பதற்கு, அப்படி கண்டுபிடித்ததை பரிசோதித்து பார்ப்பதற்கு, அப்படி பரிசோதித்ததை உறுதிப்படுத்துவதற்கு என்ற ஒரு பாட முறையை நாம் பள்ளிக்கு கொண்டு வராத வரை நம்மால் இந்த குழந்தைகளை கட்டுப்படுத்த முடியாது. மட்டுமல்ல, எதிர்காலம் என்பது நமக்கு எப்படி இருக்கிறது என்று தெரியாது. இந்த குழந்தை இன்று பள்ளியில் சேரும் குழந்தை நாளை அல்லது 2070 தான் அந்த வாழ்க்கையில் இருந்து ஓய்வு பெறப் போகிறது. ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய திறமை முழுவதையும் காட்ட வேண்டி இருக்கிறது. 5 வருடங்களுக்கு அப்புறம் இருக்கும் உலகம் எப்படி என்று நமக்கு தெரியாது. அப்படியானால் இந்த எதிர்பாராத உலகத்தில் எதிர்பாராத சிக்கல்களை சமாளிக்க வேண்டிய இந்த குழந்தைக்கு அந்த இயல்பான கற்றல் முறையையும் இல்லாவிட்டால் அது என்ன செய்யும் பாவம். எனவே நமக்கு முக்கியமாக மிக மிக யோசிக்க வேண்டிய ஒரு ஒன்று என்னவென்றால், இயல்பான அந்த கற்றல் முறையை குழந்தைகளிடத்தில் வளர்ப்பது, அதுதான் நம்முடைய முக்கியமான தேவை. இந்த பள்ளிகள் யோசிக்க வேண்டிய, செய்ய வேண்டிய கடமையும் கூட. குழந்தைகள் இறைவனின் அற்புத படைப்புகள், பரம்பரை குணங்களை தாங்கி வந்த தவச்செல்வங்கள். அவர்களுடைய கனவுகளுக்கு நாம் சிறகுகள் அளிப்போம், அந்த கனவுகளை நனவாக்குவோம். நன்றி.